ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட்ங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜமீனில் இருக்கிற ஒரு இளவரசியை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுக்கு காரணம் ஜமீன்தாராக இருக்கலாம் சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளியை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த உண்மை என்ன, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறதாவும், அவருக்கு திருவனங்கிற ஒரு நபர் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறதாவும், அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் சீக்ரெட் மிஷன் நடக்கு. இது எல்லாத்துக்கான விடை என்ன, திருவேனா யாருன்னு தெரிஞ்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை அபிஷேக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கல்யாண் ராம், சம்யுக்தா மேனன், இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அமேசானில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உள்ள இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தரமாக இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு பக்கப்புறமாக இருக்கிற திருவேனங்கிற கேரக்டரை நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. திருவேனா யாருங்கிற ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற சீன் செமையாக இருக்குது. படத்தோட ஹீரோ கல்யாணராம் மெர்டலான நடிப்பு மூலமாக அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் உள்ள காட்சிகள் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கான ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் சூப்பராக இருக்குது. படத்தோட சண்டை காட்சிகள் பிரமாதமாக இருக்குது. படத்தோட மியூசிக் ஓகேவாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்றமாக இருக்குது. இந்த படத்தோட மேனஸ், படத்தோட கதை நல்லா இருந்தும் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அந்தளவு நல்லா, செகண்ட் ஹாஃபில் உள்ள நிறைய சீன்ஸ் லேகிங்காகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. படத்தோட சண்டை காட்சிகள் என்னதான் நல்லா இருந்தாலும் சண்டை காட்சிகளோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது. படத்தில் வர பாட்டு படத்துக்கு பின்னாடியாக இருக்குது. லவ் போர்ஷன் சுத்தமாக நல்ல இல்லை. படத்தில் நிறைய ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் இருந்தும் அந்தளவு அழுத்தமாக இல்லை. படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லை. படத்தில் ஹீரோவான கல்யாண் ராம் கேரக்டரை தவிர மற்ற எந்த கேரக்டரையும் ஒழுங்காக டிசைன் பண்ணல. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், பீரியாடிக் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.